தமிழ்நாடு பூங்கொத்து மலர் அலங்கரிப்புகள் சங்கம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, போன மாதம் 10ஆம் தேதி வந்து தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இந்த கோவிட் 2வது அலையை பற்றி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திருமண மண்டபங்கள் 100 பேர் மட்டுமே அனுமதித்து நீங்கள் திருமண நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி அரசாணை பிறப்பித்து தமிழக அரசு வந்து ஒரு எல்லாத்துக்குமே கொடுத்ததுன்னு இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, சினிமா திரையரங்கம் மால் மற்ற இடத்துக்கெல்லாம் 50% விழுக்காட்டில் வந்து நீங்கள் வந்து கூட்டத்தை அனுமதிக்கிறது வந்து அனுமதி தந்த தமிழக அரசு. இப்போ பார்த்தீங்கன்னா, திருமண மண்டபங்களில் 100 பேர் வச்சு கல்யாணம் பண்ணுற நிலையில் வந்து நிகழ்ச்சிதாரரும் இல்லை. அதனால் என்ன பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முன்பதிவு செய்த திருமண மண்டபங்கள்லாம் இப்போ ரத்தாகிட்டு இருக்கு. கல்யாணம் வந்து நாங்கள் வந்து நடத்தலை, நாங்கள் கட்டின அட்வான்ஸ் தொகையை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி அந்த கோவிட் வந்து இதுக்கப்புறம் என்ன அரசாங்கம் வந்து வெளியிடுன்றத வச்சு பயந்து திருமணமே நாங்கள் தள்ளி வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு நிலை வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி முதல் அலை கோவிட் வந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா, முழு லாக்டவுன் போட்டாங்க. அன்றைக்கி நம்ம வந்து தமிழக அரசை அந்த அரசாணை ஏற்று அனைத்து தொழில் சார்ந்தவர்களும் அனைத்து நிறுவனமும் அனைத்து நிர்வாகமும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் செவிச்சாச்சு. அந்த கோவிட்டை நம்ம தடுக்கணும் விரட்டணுன்ற ஒரு அடிப்படையில் எல்லாருமே முன்னிருந்து நம்ம அந்த கொரோனாவை வந்து முற்றிலுமாக ஒழித்து விடவில்லை என்றாலும் ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்தது தமிழகம். இப்பொழுது தமிழக அரசு எடுத்திருக்கின்ற இந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, மாற்று வழிகள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நாங்கள் வந்து முன்னிறுத்தி பண்ணிகிட்ருக்கோம். கொரோனாக்கு என்ன மாஸ்க்கு, சானிடைஸ், சமூக இடைவெளி, எல்லாருமே வந்து வரும்போது சானிடைஸ் யூஸ் பண்ணி தான் மண்டபத்துக்குள்ளே வரணும்ன்றதை நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதனால் எங்களுடைய தொழில் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, 100 பேர் வச்சு திருமண நிகழ்ச்சி நடத்தினா அலங்காரங்கள் அதிகமாக பண்ணுறது கிடையாது, அலங்காரமே வேண்டான்னு. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கோவிலில் கல்யாணம் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்தை தள்ளி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி இருக்க போகும்போது முன்னாடி நாங்கள் பட்ட பாதிப்புலேருந்து மீண்டு வர எங்களால் முடியல. மறுபடியும் இப்போ தான் ஒரு 10% நாங்கள் எந்திரிச்சு தெளிவு நிலைக்கு வந்து கொஞ்சம் எங்களுடைய வாழ்வாதாரம் மாதிரி வந்துட்டுருக்க சூழ்நிலை இருக்கும்போது மறுபடியும் மீண்டும் வந்து கொரோனாவுடைய 2வது அலை தாக்கத்துக்காக தமிழக அரசு இந்த மாதிரி 100 பேரை வச்சு தான் நீங்கள் திருமண நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறது எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்த சமையல் கலை வல்லுநர்கள், நாதஸ்வர வித்வான்கள், ஃபோட்டோ வீடியோஸ், இன்னிசை நிகழ்ச்சி, இப்படி 500,000 குடும்பங்கள் பாதிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் தமிழக அரசு இந்த 100 பேர்ன்றதை வந்து மாற்றி 50%, இப்போ 500 பேர் கொண்ட திருமண மண்டபம் இருக்குது, ஒரு 50%, 250 பேர் நாங்கள் சமூக இடைவெளி விட்டு சானிடைஸ் கொடுத்து முகக்கவசம் கொடுத்து எல்லாமே பாதுகாப்பாக தான் நாங்களும் திருமண நிகழ்ச்சி நடத்தணும்னு இருக்கிறோம். தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த 50% விழுக்காடு அனுமதி தந்தால் எங்களுடைய தொழில் சார்ந்தவர்களுக்கும் எங்களை போன்ற தொழிலாளர்களுக்கும் திருமண மண்டபங்களுடைய உரிமையாளர்களுக்கும் அதே போன்ற அலங்கார தொழில் செய்கிறவர்களுக்கும் சமையல் கல வல்லுநர்கள், அப்புறம் நாதஸ்வர வித்வான்கள், ஃபோட்டோ பட கலைஞர்கள், இன்னும் மறைமுகமாக எத்தனையோ 500,000 குடும்பங்கள் இந்த திருமண நிகழ்வை நம்பி இருந்துகிட்ருக்க காரணத்தினால் தமிழக அரசு இதை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து 50% விழுக்காடு திருமண மண்டபங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தா எங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும். தமிழக அரசு எடுக்கின்ற எந்த முடிவுக்கும் கட்டுப்பட்டு தமிழக அரசுக்கு உறுதுணையாக என்றென்றும் நாங்கள் செயல்படும் சொல்லி இந்த பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன சார், அதாவதுங்க இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் நாங்கள் வந்து இழந்துருக்கிறோம். இதில் 500,000 குடும்பங்கள் வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் போயிருக்கு. 10 கோடி ரூபாய் இழந்தது இல்லாமல் 500,000 குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்து எங்களுடைய பொருட்கள் அலங்கார பொருட்கள்லாம் வீதியில் வீசப்பட்டு மிக மிக வறுமை கோட்டுக்கே நாங்கள் தள்ளப்பட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து சொல்லுங்க. ஆமாம் சார், இல்லை அதாவது மனு கொடுக்க போகிறோம், மனு வந்து நாளைக்கு கொடுக்குறோம். சிஎம் வந்து ஊரில் இல்லை, அல்ல சிஎம் வந்து சண்டே ஒரு ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்காங்க. அன்றைக்கி வந்து முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சந்தித்து நேராக எங்களுடைய இதை வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு அதுக்கான இதெல்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம பண்ணியிருந்தது முடிவு பண்ணி, ஏன்னா இந்த லாக்டவுன் தொடர்ந்தால் உண்மையிலே பார்த்திங்கன்னா திருமண மண்டபங்கள் மூடப்படுகின்ற நிலை, எங்களை மாதிரி அலங்கார தொழில் செய்வர்களுடைய நிலை படுமோசமாகிவிடும்.
அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த திரையரங்குக்கு வந்து 50% கொடுக்குறாங்க, மதுவிலக்கு இருக்கிற அந்த டாஸ்மார்க் கடைகளுக்கு பேரிகார்ட் போட்டு அங்கே கூட்டம் அலம் போதுது, கோவில்கள் வந்து மூடிட்டாங்க 8 மணிக்குன்னாங்க அப்புறம் 10 மணிக்கு மாற்றிருக்காங்க. அதுபோல் எங்களுக்கும் மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு தமிழக அரசு எடுக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, கட்டாயம் செய்கின்ற நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்கள் சார். என் பேர் மகாலிங்கம், மாநில பொருளாளர். சொல்லுங்கள் சார். அதாவது மக்களுக்கு பாதிப்பாக இருந்தாலும் வேக்சின் இல்லாத மருந்தே கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் நம்ம கொரோனாவை மீண்டும் வந்தோம் தமிழகம். மற்ற ஸ்டேட்டை பற்றி நமக்கு தமிழகத்தில் வந்து நம்ம கட்டுப்பாடோடு இருந்தோம், கொரோனாவை ஒழிக்கப்பட்டோம். பார்த்தீங்கன்னா அது முன்னாடி சென்னையில் பார்த்தீங்கன்னா 1500, 2000 இருந்ததை 200, 100 அடிப்படையில் நம்ம கொண்டு வந்தோம். எப்படி கொண்டு வந்தோம்? இப்போ வேக்சின் வந்துருச்சுல, வேக்சின் இல்லைன்னா பரவாயில்ல, தடுப்பூசி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் பை பண்ணோம்? பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் பாதிப்புக்குள்ளாக போகும்போது நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் சார். இன்றைக்கி நாங்கள் பிளஸ்மெண்ட் கொடுக்குற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன பண்ணாங்க, மொத்த வியாபாரிகள் மட்டும்தான் வந்து காய்கறிகள் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க மறுநாள் வந்து அவங்க வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கப்புறம் கொஞ்சம் தலைவர்கள் வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதாவது நம்ம அரசுக்கு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லலை, அரசு எடுக்கின்ற எந்த முடிவும் கட்டுப்பட்டு செயல்படுகிறோம். அரசும் எங்களுடைய கோரிக்கை ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அரசும் முடிவெடுக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லை, இப்போ அதுக்கான பணிகள் வந்து இப்போ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து பத்திரிகை சந்தி முடிஞ்சோடனே நாளைக்கு வந்து கலெக்டரை பார்க்கறது, அப்புறம் வந்து நம்ம இந்த சுகாதாரத்துறையை வந்து சந்திக்கிறது, அப்புறம் டெப்டி சிஎம் சிஎம்ஐ சந்திக்கிறது, அதுக்கான பணிகள் நடந்துகிட்ருக்கு, அதுக்கான லெட்டர் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு படி இப்போ நீங்கள் பத்திரிகை செய்தி வந்துட்ட உடனே இன்றைக்கி எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் பத்திரிகை செய்தி. உண்மையிலே சொல்கிறேன், ஊடகங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குது, உங்களுக்கும் பாதிப்பு இருக்குது, எங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. இந்த செய்தியை கட்டாயம் நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு மிகப்பெரிய எங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. மற்ற தொழில் சார்ந்தவங்க பாதிக்கிறத விட நாங்கள் நிறைய பாதிக்கப்போம். ஏன்னா எங்களுக்கு பல லட்சங்கள் முதலீடு போட்டு நாங்கள் செய்கின்ற ஒரு தொழில் இது. அதாவது தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் அனைத்து கூட்டமைப்பு எங்களை போன்ற நாதஸ்வர கலைஞர்கள் சங்கம் இருக்குது, அப்புறம் சமையல் கலைஞர்கள் சங்கம் இருக்குது, அப்புறம் புகைப்பட நிபுணர்கள் சங்கம் இருக்குது, திருமண மண்டபங்கள் உரிமையாளர்கள் சங்கம் இருக்குது, திருமண மண்டப ஒப்பந்த பணியாளர்கள் சங்கம் இருக்குது, பூக்கடை மொத்த வியாபாரிகள் சங்கம் இருக்குது, மலர் மாலை வியாபாரிகள் சங்கம் இருக்குது. அனைத்து சங்கமும் ஒன்று சேர்ந்து தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்போம். ஓகே. இல்லை, தேர்தலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, கோவிட்டுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி பார்த்தா கோவிட்டை முன்னெடுத்து நம்ம தேர்தலையும் நிறுத்திருக்கலாமே. 5 ஸ்டேட்டில் அவ்வளோ பிரச்சனை இருந்தோம், தேர்தல் முடிஞ்ச மரம் தான் லாக்டவுன் போடுறாங்க, இங்கேயும் அதே நிலை தானே. அதாவது அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் நம்ம வந்து குறிக்கிட முடியாதுங்க. மத்திய அரசாங்கம் என்ன முடிவெடுக்குதோ அதை கேட்டு மாநில அரசாங்கம் செயல்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்ட பிறகு கொரோனாவுடைய 2வது அலை தாக்கம் அதிகமானதால் இந்த தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும் என்கின்ற மத்திய அரசு எடுக்கப்பட்ட முடிவின் காரணத்தினால் தேர்தலை நடத்திவிட்டார்கள். தேர்தல் நடந்த பிறகு அவர்கள் இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட மகாராஷ்டிராவில் போட்டாங்க, அடுத்தது வந்து தமிழ்நாடுன்றாங்க. 2வது தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள் வரும்னு லாக்டவுன் இன்னும் அதிகரிக்கப்படுன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த அழுத்தத்தை நாங்கள் இப்பயே வச்சிடறோம். 2வது தேதிக்கு அப்புறம், மே 2வது தேதிக்கு அப்புறம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒரு சில மாற்றங்கள் இருக்கின்ற நம்பிக்கை இருக்கும். ஒன்று, லாக்டவுன் தளர்த்தப்படலாம், இல்லை லாக்டவுன் நீடிக்கப்படலாம். அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய அழுத்தத்தை கொடுத்துட்றோம். உண்மையிலே தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை ஏற்று எங்களுக்கு சர்வீஸ் ஆக்கியம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் கேட்குற ஒரே சப்ஜெக்ட் என்னென்னா,
தியேட்டருங்களுக்கு 50 விடுகாடு கொடுக்குறீங்க. தியேட்டர் வந்து 3 மணி நேரம் உட்காந்து ஏசி அரங்கத்துக்குள்ள உட்காந்து படம் பார்க்க போறாங்க. திருமண மண்டபத்தில் கல்யாணத்துக்கு வர போறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போறாங்க, கவர் கொடுக்க போறாங்க, சாப்பிட போறாங்க. யாரும் 3 மணி நேரம் இருக்க போறது கிடையாது. 3 மணி நேரம் இருந்து ஸ்பெண்ட் பண்ற இடம் கிடையாது. பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்த இடத்துக்கு 50 விடுகாடு கொடுக்க போகும்போது எங்களுடைய இடத்துக்கு எங்களுடைய திருமண மண்டபங்களுக்கு கொடுத்தால் என்னன்னு எங்களுடைய கோரிக்கை.